எட்டுத்துக்கும் பர என்கிற இந்த வரலாற்று காவியம் ஒரு அற்புதமான இலக்கியத்தை வாசித்து முடித்த உணர்வை தருகிறது. நாம் எத்தனையோ கதைகளை புதினங்களை வாசித்திருக்கிறோம். ஜெயகாந்தனுடைய புதினங்களை வாசிக்கிற போதும் புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை வாசிக்கிற போதும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வை இந்த திரைப்படம் தந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிற மதிப்பிற்குரிய நண்பர்கள் கீரா முகிலன் போன்றவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சமூக மாற்றம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த சமூக மாற்றத்திற்கு ஏற்ப நாம் எப்படி இந்த சமூகத்தில் மாறிக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இன்னமும் இந்த சமூகம் எப்படி பின்தங்கி இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நிலவாணிய சமூக அமைப்பு மாறி இன்றைக்கு ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பில் தொழில்நுட்பம் போன்ற உள்ளிட்ட வசதிகளெல்லாம் வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்திலும் சாதி என்கிற மிக மோசமான ஒரு சமூக இருப்பு அதனுடைய கடைசி கட்டத்தில் எப்படி துடி துடித்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சி மிக அற்புதமாக படம் பிடித்திருக்கிறார்கள். இந்த சமூக மாற்றம் சாதியை வலுவிழக்க செய்திருக்கிறது, சாதி தன் இருப்புக்காக போராடி கொண்டிருக்கிறது என்கிற அந்த துல்லியமான படப்பிடிப்பை இந்த இலக்கியத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஜனரஞ்சகமான படம். எந்த இடத்திலும் சோர்வு இல்லாமல் அடுத்தடுத்த காட்சி நகர்வுகள் மிக விறுவிறுப்பாக அமைந்திருக்கின்றன. ஒரு ஒரு திரைக்கதையை உருவாக்குகிறவர்கள் உட்கார்ந்து பார்க்கிற வாசகர்களை அதில் பார்க்கிற பார்வையாளர்களை மனதில் வைத்து கொண்டு கதையை நகர்த்துவது என்பது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை மிக நுட்பமாக உள்வாங்கி இந்த படத்தினுடைய இயக்குனர் காட்சிகளை அமைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் வருகிற பற என்கிற பாடல் கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் எல்லா வீதிகளிலும் எல்லோருடைய இல்லங்களில் ஒலிக்கிற பாடலாக வெற்றி பாடலாக வலம் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த திரை காவியம் என்பது சமகாலத்தில் மிக அற்புதமான சமூக மாற்றத்தை துல்லியமாக படம் பிடிக்கிற ஒரு நல்ல இலக்கிய தரம் வாய்ந்த படம். வாழ்த்துக்கள்.